இந்த நாளின் மனதுருக்க ஊற்று திருச்சபையின் ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை இம்மட்டுமாய் நடத்தினவர், இனியும் நடத்த வல்ல தேவனாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தினால் எங்களை சுமந்து கொண்டு அப்பா இந்த நாள் வரைக்கும் எங்களை நீ நடத்தி வந்திருக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிது ராஜா. அப்பா, உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது ராஜா. அப்பா, பலவீனத்தில் உங்களுடைய பலன் எங்களுக்கு பூரணமாய் விளங்கும் என்று நீர் சொன்னவர். அப்பா, உம்முடைய கிருபையை எங்களுக்கு நீர் அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறவர். அப்பா, உம்முடைய நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்த்து நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் அப்பா. அப்பா, உம்மை போல ஒருவரும் இல்லை ராஜா. நீர் துதிக்கு பாத்திரவானாய் இருக்கிறீர். எங்கள் துதிகளின் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. துதிகளை விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்காம வேற யார ராஜா நாங்கள் துதிக்க முடியும்? நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாம், நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உம்மை நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நாளின் ஆராதனையை கூட உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, அசைவாடுவீராக. உம்முடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்துவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி கர்த்தாவே நாங்கள் நடந்து ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா இந்த ஆராதனையை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் கடந்து வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களுடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. துதி நேரம், ஆராதனை நேரம் அப்பா, செய்தியின் நேரம், ஜெப நேரங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இது உம்முடைய நேரம், உம்முடைய சித்தம் நிறைவேறுகிற காலம். இந்த காலங்களில் அப்பா நீர் கர்த்தாவே எங்களை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தி அப்பா நீர் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவீராக என்று சொல்லி இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என கண்பானவர்களே, ஆண்டவரே நாம துதிச்சு ஆராதிக்க போகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போமாக. இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே, வீடுகளிலே, குடும்பமாகவோ அல்ல தனியாகவோ, எப்படி இருந்தாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினச்சி உற்சாகமாய் பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் இணைந்து ஆராதனை குழுவினரோடு இணைந்து நல்லா கைதட்டி பாடி கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்போம். ஒரு நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நேரத்தில் ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் நல்லவரும் வல்லவரும், ஒரு சர்வ வல்லவரவாக இருக்கிறார். அவரை போல தேவன் ஒருவரும் இல்லை. இந்த பாடலை நாம் துதித்து பாடப்போகிறோம். நம்ம இருட்டங்களில் கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே, நான் உம்மை ஆராதிக்கிறேன், நீர் நல்லவர் என்று சொல்லி அவரை நாம் உயர்த்துவோம். இசுவே உம்மை ஆராதிக்கிறோம்.
ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்க போகிறோம். புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி அவரை துதிப்போம். கைகளை தட்டுவோம். Do you believe?
பூமியானவர்களே, கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவனாயிருக்கிறார். வானம் அவர் சிங்காசனமாயிருக்கிறது, பூமி அவர் பாதபடியாயிருக்கிறது. இந்த நேரத்துல ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நீர் யெகோவா ஈரே, சகலத்தையும் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. யெகோவா நிசி, எனக்கு ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறேன்னு சொல்லி ஆராதிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அவரை நோக்கி பார்த்து முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம். பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய் சர்வவல்ல தெய்வமே, உம்மை உயர்த்து what?
கழுவியிருக்கிறார், ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார், ராஜாக்களும் லேவியருமாக நம்மை மாற்றியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனை ஆராதிப்போம். Thank you Jesus. ரத்தத்தாலே கழுவினி ரட்சிப்பை தந்தீரே. வேதம் சொல்லுகிறது, அவரை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் அவர் நிறைவான பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே, என் நம்பிக்கை உங்க மேலதான் இருக்கு. உங்க சித்தம் எதுவோ என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ராஜா என்று சொல்லி உங்களை அர்ப்பணித்து, இஸ்ரவேலின் தேவனே, ரூத்துமை நம்பி வந்தது போல ரூத்தின் வாழ்க்கையை நம்பிக்கையற்றவள் வாழ்க்கையை அலங்கரித்தவர். உம்மை நம்பி நான் வருகிறேன், என்னை அலங்கரியும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா. செட்டைகளா மூடினி தஞ்சம் தந்து தேற்றினி, செட்டைகளா தஞ்சம் தந்தவரே, தேற்றினி உம்மை நம்புவோருக்கு மிகுந்த பலனை தருபவரே, உம்மை நம்புவோருக்கு மிகுந்த பலனை தரு. துதிப்பேன் முழுகிதயத்தோடு, உங்கள் வேன் முழு உள்ளத்தோடு, துதிப்பேன் முழுகிதயத்தோடு. அல்ல
ஆராதனை செய்கிறோம். நீர் மிகுந்த பலனை தருகிறவர். உம்மை நம்புகிறவர்களை நீர் உயர்த்துகிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், உமக்கு மகிமையாய் சாட்சியாய் நிறுத்துகிற தேவன். ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க சொன்னீரப்பா. இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாம் துதித்திருக்கிறோம், நாம் ஆராதனை செய்திருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 Samuel 7:12 முதல் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். 16 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அவருடைய கண்களும் செவிகளும் திறந்தவைகளாய் அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவாலயத்தில் இருக்கிறது. ஆகையால் ஜெபம் கேட்கப்படுகிற ஸ்தலத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிற காரியம், அநேகர் இந்த லாக்டவுன் காலங்களில் வேலைகளை இழந்திருக்கிறாங்க. 1,80,00,000 நபர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 2 crore ஜனங்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 2 crore குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எங்கிருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் அவர்களுக்காக இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கப் போகிறோம். நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை மாறும்படியாக நாம் ஜெபிக்கப் போகிறோம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு கூட முழுமையான சம்பளம் கிடைப்பதில்லை. இந்த சூழ்நிலைகள்லாம் மாறும்படியாக ஆண்டவர் நம்மை ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ராஜா. நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீர் சொல்லியிருக்கிறீரப்பா, உம்முடைய கண்கள் திறந்ததாயும் உம்முடைய செவிகள் கேட்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி அப்பா நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பொழுது, எங்களை நாங்கள் தாழ்த்தும் பொழுது அப்பா, பரலோகத்தில் இருக்கிற பிதா, நீர் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீரே. எங்களுடைய இந்திய தேசத்தின் சூழ்நிலையை நீர் நோக்கி பார்ப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் வேலை இல்லாமல் அப்பா, ஆகாரம் இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் அப்பா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே. இந்த பஞ்ச காலங்கள் மாறும்படியாக, இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கைவிடாத தேவன் ராஜா. அப்பா, உம்மை சேவிக்கிறவர்களுக்கும் உம்மை சேவிக்காதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் அல்லவா? இந்த காலங்களில் அந்த வித்தியாசம் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்த பொழுது அப்பா நீர் 100 times ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே அப்பா, செழிக்க பண்ணினீரே. அப்படியாக இந்த நேரத்தில் உம்முடைய
பிள்ளைகள் கர்த்தாவேப்பா விசுவாசத்தோடு ராஜா எடுக்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய வேலைகளை அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெருக்கத்தை நீர் கொடுப்பீராக, அசாதாரணமான கிரியைகளை நீர் செய்வீராக அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கர்த்தாவே அப்பா இந்த சூழ்நிலையினால் கர்த்தாவே பாதிக்கப்படாதபடிக்கு அவர்கள் கர்த்தாவை மீட்கப்படும்படியாக உம்முடைய மீட்பின் கரத்தை நீர் நீட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைகளையும் மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேதனையிலும் கஷ்டத்திலையும் அப்பா போராட்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுடைய அப்பா வாழ்க்கை மாறுவதாக அப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் கர்த்தாவை உம்மை அறிந்து கொள்ளட்டும். உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்னீர் அல்லவா. எல்லாருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடத்தக்கதாக ஆவியானவர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசம் கர்த்தாவே பஞ்சத்திலிருந்து மீட்கப்படும்படியாக அப்பா, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு ஜனங்களும் தொடப்படும்படியாக உம்முடைய அன்பினால கர்த்தாவே அவர்கள் தொடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே அப்பா சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக அப்பா, சுவிசேஷத்தை தங்களுடைய காது கொடுத்து கேட்டு அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று அந்த சொன்ன வார்த்தையின் படியாக அப்பா அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். அதன் மூலமாக விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் நீர் கைப்பிடித்து தூக்கி விடுகிறதற்காக நன்றி. இந்த காலங்களை சீக்கிரமாய் நீர் மாற்றி போட பண்ணுகிறதற்காக நன்றி அப்பா. இந்த வியாதி இன்னும் பரவாதபடிக்கு முற்றிலுமாய் நீர் வேலி அடைத்து அப்பா எங்களை பாதுகாத்து கொள்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அப்படியாக கர்த்தாவே தெய்வீக பாதுகாப்பை நீர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக அப்பா நாங்கள் துதி பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் மாறட்டும், இந்த வறுமைகள் மாறட்டும் அப்பா. இந்திய தேசம் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளட்டும் ராஜா. உமக்கே துதி கன மகிமை அனைத்தையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். நாம் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வாரத்தில் கூட சிறந்த நாட்களை காண்கின்ற சகோதர சகோதரிகளை இயேசுவின் இனிய நாமத்தில் திருச்சபையாக வாழ்த்துகிறோம். பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் ஆனிவர்சரி காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக. இப்பொழுது கூட இந்த நாளில் நான் முதல் முறையாக இந்த ஆராதனை பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்கன்னா உங்களை இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். நிச்சயமாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், உங்களோட சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடுவார். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாம் சேர்ந்து நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பாவும் மக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சிறந்த நாட்களை காண்கிற சகோதர சகோதரிகளை உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். புதிய ஆண்டை நீர் காண செய்த உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் கர்த்தாவே நீர் நடத்தி வந்திருக்கிறீர். புதிய ஆண்டில் அநேக நன்மைகளை அப்பா அவருடைய வாழ்க்கையில் நீர் செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. இப்படி ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை நீங்கள் கட்டளை இடுங்க அப்பா. நீர் கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் பொழுது நீர் வெற்றியையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அப்பா வேதத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதை நாங்கள் பார்த்துருக்கிறோமே. அப்படியாக ராஜா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆண்டில் நீர் வைத்திருக்கிற எல்லா விதமான நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியாத பொழுது அப்பா ஆசீர்வாதத்தை ஜனங்கள் இழந்து போனார்கள். ஆனாலோ உம்முடைய வார்த்தையின்படி அவர்கள் நடக்கும் பொழுது அப்பா சிறியவர்களை நீர் உயர்த்தினீர் அப்பா. தகுதி இல்லாதவர்களை நீர் தகுதிப்படுத்தினீர் ராஜா. அப்படியாக கர்த்தாவே இந்த ஆண்டில் உம்மை நம்பி உம்மை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதலை நீர் கட்டளையிட்டு அதன் மூலமாக நீர் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை நீர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீ மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக இந்த ஆண்டை நீர் ஆசீர்வத்து கொடுக்க போகிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. புதிதாய் பங்கு கொண்டிருக்கிற சகோதரி சகோதரிகளையும் உடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, நீர் நல்லவர் என்பதை அவர்கள் இந்த நாளில் ருசி பார்க்கட்டும் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிரகாரமாக உம்முடைய ஆலயத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஸ்தலத்தில் இருந்து அப்பா நாங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி
ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து நான் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தோடு கூட நீங்களும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த நேரத்தில் அப்பா நீர் விடுதலையை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய ஸ்தலத்தில் நின்று நான் செபிக்கிறேன் அப்பா, நீர் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன உம்முடைய ஆலயத்திலிருந்து நான் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை கத்தாவை ஒருபோது நீர் கைவிடாமல் அப்பா நீர் கத்தாவை நன்மைகளினால் நீர் திருப்தியாக்குவீராக என்று நான் செபிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறட்டும், வியாதியின் வேதனையின் பள்ளத்தாக்கு மாறட்டும், கவலையும் கண்ணீரும் மாறட்டும், குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் அப்பா. கர்த்தாவே, நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளையையும், உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாத தேவன் ராஜா. இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. உம்முடைய வல்லமை கர்த்தாவே அவங்களுடைய சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லட்டும். தூதர்கள் அவர்களுக்காக செயல்பட துவங்குவார்களாக அப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட்டு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் இந்த நாள் முதல் நீர் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக செய்து அவர்களை சாட்சிகளாக நீர் நிற்க செய்ய போகிறதற்காக கொடா கொடி நன்றி பலிகளை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இன்னைக்கு மாலையில் நமக்கு 6:30 சரியாக ஆசீர்வாதமான துதி ஆராதனை இருக்கிறது. ஜூமில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், அந்த ஐடி பாஸ்வேர்டு அனுப்பி வைப்போம். இன்றைக்கி மாலை சரியாக 6:30 மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, மிகுந்த பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும். பங்கெடுங்கள், பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு அறிவிப்பு, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் விசேஷமாக ஜெப எண்ணெயோடு நீங்கள் ஒரு பாட்டில் எண்ணெயோடு பகிர்ந்து கொள்ள கேட்கிறேன். அந்த எண்ணெயை ஆயத்தப்படுத்தி வைத்திருங்கள். சர்வீஸில் நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் அந்த ஜெப எண்ணெயை கர்த்தர் தொடும்படி ஜெபிக்க போகிறேன். உங்களோடு சேர்ந்து ஜெபித்து பிறகு அந்த எண்ணெயை நாம் பூசி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். வியாதிகளை கர்த்தர் சுகப்படுத்த போகிறார். அதனால் வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜெப எண்ணெய் பாட்டில் அல்லது எண்ணெயை பாத்திரத்தில் அதற்காக தனித்துவமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் கொடுக்க போகிறோம். ஒரு பாடலை நாம் கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து இணைந்து பாடுங்க. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் கொடுக்கிற நேரம், கர்த்தர் உங்கள் கரங்களை பலப்படுத்துவாராக. இந்த காலங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. நீங்கள் ஆன்லைனில் கொடுக்கலாம், அதை குறித்ததான தகவல்கள் உங்களுக்காக பரிசுரிக்கப்படுகிறது. இப்போ நாம் செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்ன எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி. உடைய ராஜ்யத்திற்காக கொடுக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவீராக. குறைவில்லாமல் நடத்தும் இதுவரைக்கும் உதவி செய்தவர் நீர், தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில், ஆமேன். ஐயம் மீறுந்தது
எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மோடு பேச போகிறார். கடந்த வாரத்தில் தேவனுடைய பாதுகாப்பை எப்படியாக தக்க வைத்து கொள்வது, உங்களுடைய பாதுகாப்பு வேலியை எப்படி நீங்கள் காத்து கொள்ள முடியும் என்று முதல் பாகத்தை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. நீங்கள் அநேகர் பகிர்ந்து கொண்டீங்க, கடந்த வாரத்தில் கர்த்தர் உங்களோட பேசினார், உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இன்றும் ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியில் எங்கெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள் இருக்கிறதோ அதெல்லாம் இன்றைக்கி ஆவியானவர் எடுத்து போட்டு தேவ பாதுகாப்பை கொடுக்க போகிறார். ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. ஆண்டவரே, நீர் யாக்கோபிலே உம்முடைய வசனத்தை அனுப்பினீர், அது இஸ்ரவேலிலே பனியை போல் இறங்கிற்று. ஆம் ஆண்டவரே, நீர் அனுப்புகிற வார்த்தை சபிக்கப்பட்ட பெயராயிருக்கிற யாக்கோபை, எத்தன் என்கிற யாக்கோபை ஆசீர்வாதமான இஸ்ரவேலாக மாற்றக்கூடியதாயிருக்கிறது. இன்றைக்கு உடைய வார்த்தை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை, சூழ்நிலையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும். வார்த்தையை பெற்றுக்கொண்டு விசுவாசித்து ஜெயம் எடுக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கடந்த வாரத்தில் நாம் பார்த்த காரியம், தேவன் நம்மை சுற்றிலும் பாதுகாப்பு வேலியை போட்டிருக்கிறார். அந்த வேலியை காத்து கொள்வது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. அந்த வேலியை காத்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரதானமாய் நாம் ஒரு காரியத்தை மனதில் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷன் எவ்வளோ உயரம் போகிறான்றது முக்கியம் இல்லை பாருங்கள். உயரமாக ஒரு சிகரத்தில் ஏறிட்டு அங்கேருந்து வழுக்கி கீழே விழுந்தால் என்ன நடக்கும் பாருங்கள். பேராபத்து, பேரழிவு. ஆகையினால் உயர்வு எவ்வளோ முக்கியமோ, ஆண்டவர்கிட்ட உயர்வுக்காக எவ்வளோ நம்ம வாஞ்சிக்கிறோம், ஜெபத்துக்கு பதிலுக்காக நாம் எவ்வளோ வாஞ்சிக்கிறோம், இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ, ஒரு காரியம் நடக்கணும், நடந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை தக்க வைத்து கொள்வது அதைவிட முக்கியம். உயரத்திற்கு ஏறுவது முக்கியம், அதை காட்டிலும் உயரத்திலே நிற்பது, ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் முக்கியம். கல்யாணம் நடக்கணும் நடக்கணும், பிள்ளைக்கு நடந்துருச்சு, ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பு இருப்பது அதை விட முக்கியம். பிள்ளை வேணும் பிள்ளை வேணும் ஜெபம் பண்ணி பிள்ளை கொடுத்துட்டார், ஆனால் அந்த பிள்ளை ஒரு தேவனுக்கு பயப்படாத ஒரு பாதையில் போயிடாத படிக்கு தேவ சித்தத்தில் உருவாகிற ஒரு பிள்ளையாக கர்த்தருக்கு சாட்சியாக வரணும். ஆகினால் பிள்ளை பெற்றதை விட அந்த பிள்ளை காக்கப்படுவது முக்கியம். இப்படி நிறையா சொல்லலாம், வாகனம் வேணும்னு ஜெபம் பண்ணி வாகனம் கிடைச்சிருக்கு, ஸ்தோத்திரம். ஆனால் அது பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அது முக்கியம். தேவனுடைய நோக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படணும். ஆகையினால் அந்த பாதுகாப்பு முக்கியம். நீதிமொழிகள் 1:33, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபத்துக்கு நீ பயப்பட மாட்டே, அமைதியாக இருப்ப. பாதுகாப்பில் ஒரு முக்கியமான பகுதி சமாதானம். பலவிதமான சஞ்சலங்களை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வர பார்ப்பான். ஆனால் தேவன் கொடுக்குற பாதுகாப்பு நம்மோடு இருக்கும்போது அவைகளின் மத்தியிலும் நாம் சமாதானமாக இருந்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்களை செய்து முடிக்க முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கறதுனா ஆண்டவர் என்ன பேசுகிறாரோ நம்ம கவனித்து அதற்கு கீழ்ப்படியும் போது, ஜாக்கிரதையாக இருக்கும்போது பாதுகாப்பு கிடைக்கும். சிலர் இப்படி நினைத்து கொள்ளுகிறது உண்டு,
நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் நான் ஒரு விஷயம் ஜெபம் பண்ணேன், கத்துறதை கொடுத்துட்டாரு, இனி எல்லாமே நல்லா நடக்கும். அது மிகவும் ஆபத்தான காரியம். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன், எல்லாம் நல்லா நடக்கும், நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிற எண்ணம் அது தவறான எண்ணம். காரணம், ஜாக்கிரதையாக இருப்பதின் மூலமாக மாத்திரம்தான் நாம் பாதுகாப்பை காத்து கொள்ள முடியுமே ஒழிய வேறு வழியே கிடையாது. எப்பேற்பட்ட ஜாக்கிரதை, ஆவிக்குரிய ஜாக்கிரதை. உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு கருவாய் குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, அந்தந்த மாதத்தில் சாப்பிட வேண்டிய மருந்து, முதல்ல ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து, அப்புறம் எலும்புகள் உருவாக கால்சியம், இன்னும் பலவிதமான மருந்துகளை எடுக்கிறார்கள். நல்ல ஊட்டச்சத்து அந்த தாய் சாப்பிட்றாங்க. அவங்க எப்படி அதிர்ச்சி ஊட்டும் வகையில் நடக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக நடக்கணும், குனியறது நிமிர்றது இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்காங்க, இப்போ பிறந்துருச்சு, குழந்தை சேஃபாக பிறந்துருச்சு, பிறந்த பிறகு அப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எப்படி வேணால் இருக்கலாம், அப்படியா இருக்காங்க? இல்லை, தொடர்ந்து தாய் தன்னை காத்து கொள்ளுக வேண்டும். ஏன்னா தாய்க்கு ஒரு சளி பிடித்தால் குழந்தைக்கு அது ஆகாது என்று சொல்லுகிறார்கள். அடுத்த காரியம், குழந்தையை பத்திரமாய் பார்க்க வேண்டும், கழுத்து நிற்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு காரியம். அப்புறம் தடுப்பூசிகளை போட வேண்டும். இன்னும் தவளை தொடங்கிட்டால் கூட பார்த்திங்கன்னா தரையில் ஒரு சின்ன பட்டனோ ஒரு ஒரு குச்சோ ஒரு பின்னோ எதுவுமே அந்த பிள்ளை எட்டுற உயரத்தில் வைக்கவே கூடாது. என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கும்போது, குழந்தைகளாக இருக்கும்போது இதில் நான் மிகவும் ஜாக்கிரதையாய் இருந்தேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் இல்லைங்களா. பெற்றோர்கள் குழந்தை பிறந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சா பாருங்கள், சில குழந்தைங்க நாணயத்தை முழுங்கிறோம், சிலது பின்ன முழுங்கிறோம், சிலது தரையில் கையை வச்சுட்டு வாயில் வச்சு டிசென்ட்ரி ஆயிரும், எவ்வளோ பிரச்சனைகள். ஆகையினால் இதை எதுக்கு சொல்லுகிறேன், தேவ பாதுகாப்பு ஆண்டவர் வேலியை போட்டிருக்கிறார், ஆனால் அதை காத்து கொள்ளுகிறதற்கு ஒரே வழி அவருக்கு ஜாக்கிரதையாய் செவி கொடுக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ், ஆவிக்குரிய ஜாக்கிரதை. இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிசாசு பூந்து விளையாடி தாக்குதலை நடத்துறதுக்கு காரணம் ஆவிக்குரிய ஜாக்கிரதை இன்மை. தேவ பிள்ளைகள், இன்றைக்கி நாம் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளணும். எனக்கு செவி கொடுக்கிறவன், அதாவது தேவனுக்கு ஜாக்கிரதையாய் தேவனை கவனிக்கிறவன், ஆண்டவர் பேசுகிறத கவனிக்கிறவன், ஆவிக்குரிய ஜாக்கிரதையில் மிகவும் கவனமாக இருக்கிறவன் நிச்சயமாக ஆபத்துக்கு பயப்பட மாட்டான், அமைதியாக இருப்பான், ஆசீர்வாதமாக இருப்பான். கத்தர்தாமே அந்த கிருபையை, அந்த ஆவிக்குரிய ஜாக்கிரதையை உங்களுக்கு தருவாராக. ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ், ஸ்பிரிச்சுவல் டிலிஜென்ஸ் கத்தர்தாமே உங்களுக்கு தருவாராக. ப்ரேஸ் காட். தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த செய்தி நேரத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் ஒரு வேலியை இந்த நாளிலே போட்டு கொண்டிருக்கிறார். உங்களோடு நான் இப்பொழுது சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன், எப்படியாக இந்த தேவ பாதுகாப்பை நாம் காத்து கொள்வது. முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அனுதினமும் பயன்படுத்துங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை
பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அல்லாது பிசாசானவனை ஜெயித்தார்கள். இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிற காரியம், அந்த உபத்திரவ காலம் இரகசிய வருகைக்கு பின்பாக நடக்கிற சம்பவங்கள், அந்த நாட்களில் சிலர் ரட்சிக்கப்படுவாங்க, பிசாசு அவர்களுக்கு விரோதமாக செயல்படும்போது அவனை ஜெயிக்கிறாங்க. எப்படி? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிசாசை ஜெயித்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு பிசாசை நம்ம ஜெயிக்கிறதற்கு வல்லமையான ஒரு ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாக இருக்கிறது. அதுக்கு முந்தைய வசனத்தை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சாத்தான் பரலோகத்தில் போய் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறான். இப்போ ஒரு தேவ பிள்ளை தவறி விடும்போது, ஒரு பாவத்தில் விழுந்துடும்போது உடனே போயிடுவான், பிதாவுக்கு முன்னாடி போய் நின்று குற்றம் சுமத்துவான், இப்படி தப்பு பண்ணிட்டானே, இப்படி பாவம் பண்ணிட்டானே, இப்படி பார்க்கக்கூடாத பார்த்துட்டான், செய்யக்கூடாது செஞ்சிட்டான், நீங்கள் உங்கள் பாதுகாப்பு வேலையை எடுத்துடணும் பிதாவேன்னு சொல்லுவான். அதான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், யோபுக்கு செய்தான். நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு, இயேசுவே அந்த மத்தியஸ்தராக இருக்கிறார். ஆகையினால் அது ஒரு வழக்கு மன்றம் போல இருக்கு பரலோகத்தில். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம், அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தை நாம் தெளித்து ஜெபிக்கணும். ஒரு காரியத்தில் தவறும்போது உடனே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி கொள்ளணும். 1 யோவான் 1:7 சொல்லுது, அவருடைய குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகையினால் ஒப்புரவாகி கொண்டு பிறகு ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் தெளிக்கணும். எப்படி தெளிக்கிறது? நம்முடைய வாயில் அறிக்கை செய்கிறது மூலமாக தான் ஆண்டவருடைய இரத்தத்தை நாம் தெளிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம் என்று நாம் சொல்லும்போது, இயேசுவின் இரத்தத்தை நான் என் ஆவி ஆத்மா சரீரத்தின் மேல் தெளித்து கொள்ளுகிறேன், என் மனைவி மேல் தெளிக்கிறேன், என் கணவன் மேல் தெளிக்கிறேன், என் பிள்ளைகள் மேல் தெளிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை என் வாகனத்தின் மேல் தெளிக்கிறேன், என் வீட்டின் நுழைவாயில்கள் வாசல்கள் மேலே தெளிக்கிறேன், என் கம்ப்யூட்டர் மேலே, என் இன்டர்நெட் மேலே தெளிக்கிறேன், என் ஃபோன் மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் தெளித்து பாருங்கள். அந்த இரத்தம் எதன் மேல் தெளிக்கப்படுகிறதோ அந்த காரியத்துக்காக பரிந்து பேசுகிற இரத்தமாக இருக்கிறது. எபிரேயர் 12:24 நன்மையானவைகளை பேசும் இரத்தம், பரிந்து பேசும் இரத்தம். ஆகையினால பிசாசு ஒரு பக்கம் குற்றம் சுமத்தும் போது, இயேசுவின் இரத்தத்தை நம்ம தெளிக்கும் போது நமக்காக வாதாடுகிற இரத்தம். எப்படி பிசாசு ஜெயிப்பானா? இயேசுவின் இரத்தம் பிசாசின் சத்தத்தை தோற்கடித்து போடும். தேவன் நம்மை பாதுகாப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆகையினால் இது முதலாவது காரியமாக இருக்கிறது. ஒருவேளை சில விஷயங்கள் நீங்கள் தொலைச்சிட்டா கூட, எங்கேயோ வச்சிடுறீங்க, எங்கேன்னு தெரியல, உடனே இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தை அந்த பொருள் மேலே தெளிக்கிறேன், பிள்ளை ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுது, உடனே இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. கத்தர் பாதுகாத்து கொள்வார். ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய ரத்தத்தை தெளிங்க. செய்கிற சிறு சிறு ஜபம், கடைக்கு போகிறீங்க, இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சுட்டு போங்க, வாகனத்தின் மேலே தெளியுங்க, வீட்டில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜபம் பண்ணுங்க, தேவன் உங்களை பாதுகாப்பார். இரண்டாவது காரியம், தேவ பாதுகாப்பு வேலியை நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் சிந்தையை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்கள் மனசில் என்ன எண்ணம் ஓடுது, இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா பல நேரத்தில் பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வரதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணங்களை தான் தொடுவான். உதாரணமாக பாருங்கள், சாவி இதை எடுத்துக்கொள்வோம், அவனை வீழ்ச்சிக்குள்ளார கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் மனசில் ஒரு எண்ணத்தை போட்டான், பச்சையம்பால் மேலே ஒரு இச்சை வந்தது,
அடுத்தது அந்த எண்ணம் செயலாக மாறினது. அந்த செயலை மறைக்கிறதற்கு ஒரு கொலை குற்றம் செய்தான், பொய் சொன்னான். எவ்வளோ விஷயம் நடந்துருச்சு பாருங்க. கடைசியில் ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே விழுந்து அதுக்கப்புறம் மனம் திரும்புகிறான். அதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், 2 சாமுவேல் 11. ஆகையினால் எண்ணங்கள் மிகவும் முக்கியம், சிந்தைய குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அநேக வசனங்கள், அநேக வார்த்தைகளை நான் சொல்ல முடியும். நீதிமொழிகள் 23:7, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஒரு மனுஷனுடைய மனசில் என்ன எண்ணம் ஓடுதோ அது அவன் வாழ்க்கையை பாதிக்கும். பாவமான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, மேட்டிமையான பெருமையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, பிசாசு இதெல்லாம் உள்ளார கோட்டை கட்ட விடும்போது நிச்சயமாக பாதுகாப்பு வேலி உடைக்கப்படும். அதனால் இது மாதிரி எண்ணங்களை பிசாசு கொண்டு வந்து போடும்போது உடனடியாக அதை பிடுங்கேறியணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6 தேவனை வருத்தமடைய செய்தது எது என்று பார்த்தீங்கன்னா, ஏண்டா மனுஷனை படைச்சோம் அப்படின்னு வருத்தப்படுறார். சில நேரத்தில் ஏண்டாந்த கல்யாணம் பண்ணோம், ஏண்டாந்த வேலைக்கு போனோம், ஏண்டாந்த பொருளை வாங்கினோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி, ஏன் மனுஷனை படைச்சோன்னு வருத்தப்பட்டார். அது காரணம் என்ன? அதியாமம் 6:5, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. ஸோ தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மனசில் வந்து கவலை எண்ணங்கள், பயம் எண்ணங்கள், கசப்பு, மற்றவங்க மேலே கசப்பான எண்ணங்கள், மேட்டிமையான பெருமையான எண்ணங்கள், ஜாதி பெருமை, பணம் பெருமை, பதவி பெருமை, இன்னும் அந்தஸ்து பெருமை, அது மாதிரி எண்ணங்கள், இன்னும் இச்சையான எண்ணங்கள், இது மாதிரி எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கும்போது நன்றியின்மை, நன்றி இல்லாத ஒரு மனநிலை, இவைகள் பாதுகாப்பு வேலியை உடைக்கும். காரணம், ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, வாட்ஸ் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ், வாட்ஸ் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன், வாட்ஸ் யுவர் ஆக்ஷன் தே பிகம் யுவர் ஹேபிட், வாட்ஸ் யுவர் ஹேபிட் தே பிகம் யுவர் கேரக்டர், வாட்ஸ் யுவர் கேரக்டர் தே பிகம் யுவர் டெஸ்டினி. உன் எண்ணத்தை கவனி, அது செயலாய் மாறும். செயலை கவனி, அது பழக்கமாய் மாறும். பழக்கத்தை கவனி, சுபாவமாய் மாறும். சுபாவத்தை கவனி, அது உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும், எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும். அதனால் எண்ணங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து இந்த எண்ணங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அடிக்கடி நம்ம மனதை ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இருக்கு பாருங்கள், எக்ஸ்ரே உள்ளார இருக்கிறத அவங்க செக் பண்ணுறாங்க. அது மாதிரி மனசை ஸ்கேன் பண்ணுறதுக்கு எந்த மெஷினும் கிடையாது, ஆவியானவர் தான் இருக்கிறார். உள்ளத்துலேருந்து அதான் அடிக்கடி உணர்த்துவார். அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அடிக்கடி வேதத்தில் வாசிக்கிற ஒரு வார்த்தை என்ன? ஆராய்ந்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆராய்கிறவர், உங்கள் உள்ளங்களை, உங்கள் எண்ணங்களை உய்த்து உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், சங்கீதம் 139:23-24. ஒவ்வொரு நாளும் நம்ம அடிக்கடி மனசில் ஆராய்ந்து நம்மை பார்க்கணும். ஏதோ வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம், இன்றைக்கி நாள் ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ செஞ்சோம், ஏதோ பேசினேன், ஏதோ பண்ணேன், யார்கிட்டயோ போனேன் வந்தேன், அப்படி இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் செய்து முடித்த பிறகு, பேசி முடித்த பிறகு, நினைத்து முடித்த பிறகு இது சரியா ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியானவரே, நான் நினைக்கிறது கரெக்டா, நான் பேசினது ரைட்டா, நான் செஞ்சது ரைட்டா? ஆண்டவரே ஆராய்ந்து பார்க்கிறேன், எனக்கு உணர்த்துன்னு சொல்லும்போது அது சரியில்லை என்றால் ஆவியானவர் ஒரு சிக்னல் கொடுப்பார் உள்ளத்தில், மகனே மகளே இது தவறு, இதை நீ சீர்படுத்தணும். உடனே சிந்தையை மாற்றிக்கொள்ளணும்.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சிந்தையை புதுப்பித்து கொள்ளும்போது நிச்சயமாய் நாம் பாதுகாக்கப்பட முடியும். இந்த ரெண்டாவது காரியத்தில் உன்னத பாட்டு 2:15, 4:16 இந்த ரெண்டு வசனங்களையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா வேதத்தில் ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. இந்த திராட்சை தோட்டம்ன்றது என்ன? நம்ம மனசு தான். இந்த மனசுக்குள்ளார தான் ஆவியானவர் ஆவியின் கனியை நமக்குள் உண்டு பண்ணுகிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இது எல்லாத்தையும் ஆவியானவர் இச்சையடக்கம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம் அல்லது உண்மை, இந்த கனிகளெல்லாம் உண்டு பண்ணுறார். அது முதல்ல பூவாக இருந்து காயாகி அப்புறம் தான் கனி ஆகுது. பாருங்கள், கனி ஆகிறதுக்குள்ளாக இந்த நரி என்ன செய்யுமா? இந்த திராட்சை தோட்டங்களுக்குள்ளார பூந்து எல்லாத்தையும் பிடிச்சி பிச்சு கீழே போட்டுரும். அதுவும் சாப்பிடாது, ஏன்னா புளிக்கும் தானே. ஆனால் பிச்சு போட்டுரும். இந்த மயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வயலில் போய் பிடுங்கி போட்டுடுற மாதிரி பயிரை, முழு பயிர் வர்றதுக்குள்ளார். இது ஒரு ஆபத்தான நிலை. சிந்தையை பிசாசு தாக்குவான். ஆகையினால் அந்த குழி நரிகளை, சிறு நரிகளை பிடியுங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார என்ன ஓடினாலும் அவங்களுக்கு கவலை இருக்காது. மனசுக்குள்ளார ஆடு மாடு கோழி குதிரை மாதிரி எல்லா எண்ணங்களும், ரோட்டில் போனால் ரோட்டில் இருக்கிறத பற்றி எண்ணங்கள், டிவியை பார்த்தா டிவியை பற்றி எண்ணங்கள், அதாவது உலக பிரகாரமான எண்ணங்கள் மனசில். அந்த நேரத்தில் மனசில் என்ன ஓடுதோ ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி மனசை விட்டால் அது முரட்ட குதிரை மாதிரி ஒருத்தவங்க வாழ்க்கையை கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த நரியை பிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எண்ணங்கள், தவறான சிந்தையை போடும்போதே, பிசாசு போடும்போது பிடிச்சி வெளியில் தூக்கி எறிங்க. இயேசுவின் நாமத்தினால் இப்படிப்பட்ட எண்ணங்களே என்னை விட்டு போ. வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே என் சிந்தையை உங்கள் ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லுங்கள். உங்கள் எண்ணத்தை திசை திருப்பி வேதம் வாசிக்கிறதுல, இல்லை நல்ல பாடல்கள், ஆண்டவருடைய பாடல்கள் கேட்கறதுல கவனத்தை திருப்புங்க. தொடர்ந்து அந்த தீய சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. கவலைக்கு, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. 4:16 சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கு. வாடையே எலும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இப்போ நரியெல்லாம் பிடிச்சி வெளியில் தூக்கி போட்டாங்க, அதை அழிச்சிட்டாங்க. இப்போ ஆவியானவர், வாடை என்றால் வடக்கிலிருந்து வருகிற காற்று, தென்றல் என்றால் தெற்கிலிருந்து வருகிற காற்று. பரிசுத்த ஆவியானவர் தான் காற்று, ரூவா காற்று. ஆவியானவர் உங்கள் சிந்தம் மேலே வீசும்போது அங்கே பாருங்கள் கனிகள் உண்டாகிறது. கனிகள் காற்றுல தான் அந்த மகரந்தங்கள் பூக்களோடு சேர்ந்து கிராஸ் பாலினேஷன் நடந்து நல்ல சுவையான கனிகள் தோட்டத்தில் உண்டாகும். நேசர் வந்து கனிகளை புசிப்பார். ஆண்டவர் அப்படி ஒரு தோட்டத்தில் உலா வர மாதிரி உங்கள் மனசு தாங்க தோட்டம். உங்கள் மனசுக்குள்ளார உலா வந்து அதில் இருக்கிற பரிசுத்தமான கனிகள், அன்பு என்கிற கனி, விசுவாசம் என்கிற கனி. அப்பா நீர் தான் எனக்கு எல்லாம், உங்களை நேசிக்கிறேன், உங்களை நம்புகிறேன், உமக்காக தான் வாழ்கிறேன், உமக்காக சிறப்பாக ஜீவிக்க விரும்புகிறேன், உமக் கீழ்ப்படிய விரும்புகிறேன், இது மாதிரி எண்ணங்கள், அந்த கனிகளை அவர் புசிப்பாராம். புசித்து தோட்டத்தை சும்மா விட்டுருவாரா? இன்னும் அலங்கரிப்பார். உங்கள் மனதை புதிய ஐடியாஸ் கொடுப்பார், புதிய எண்ணங்களை தருவார், வாழ்க்கையில் உயர்றதுக்கு எண்ணங்களை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகையினால் மனதை காத்து கொள்ள வேண்டும். 3வதாக ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் தேவகுமாரனை பிசாசு சோதிக்கிறத பார்க்குறோம். இப்போ இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவை பிசாசு சோதிக்க வருகிறான். அவர் தேவகுமாரன். அவரை சுற்றிலும் திரளான பாதுகாப்பை தேவன் கொடுத்திருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை எங்கேயாவது அவரை சுற்றில் இருக்கிற பாதுகாப்பை உடைக்கணும்னா அவர் எப்படியாவது ஒரு சிக்க வைக்கணும்.
அப்போ அவன் சொல்கிறான், அவர் பசியாக இருந்தபோது இந்த கல்லுகள் அப்பமாய் மாறும்படி சொல்லும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், வாயில் சொல்லுங்கள், கல் அப்பமாக மாறட்டும்னு சொல்லுங்கள், உங்கள் வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். பிசாசும் வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு தான் பார்ப்பான். வார்த்தையை உங்கள் வாயை அவன் இஷ்டத்துக்கு வீணான வார்த்தைகளை பேச, கெட்ட வார்த்தைகளை பேச, அவிசுவாச வார்த்தைகளை பேச அவன் தூண்டுவான். 4 சொல்லுகிறது, அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசு சொல்கிறான், ஆண்டவரே உங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுங்க, இந்த கல்லெல்லாம் அப்பமா மாறட்டும், நான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறான். சிம்பிளாக சொல்ல போனால் தான் பிசாசு, நான் சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். சில நேரத்தில் பிசாசு அப்படி தான் வாயில் வார்த்தையை போட பார்ப்பான், இப்படி பேசு அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு எண்ணத்தை போடுவான். ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ சொல்கிறத நான் சொல்ல மாட்டேன்டா, நான் என் பிதா என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவன் என்ன சொல்கிறாரோ அதை நான் சொல்லுவேன், அதனால் நான் வாழ்வேன். ரொம்ப முக்கியமான காரியம். ஐயோ பயமாக இருக்குது சொல்லாதீங்க, வார்த்தையை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயோ திகிலாக இருக்குது சொல்லாதீங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார், எனக்கு கொடுத்துருக்குறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லுங்கள். ஐயோ வியாதி வந்துருமா, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா சொல்லாதீங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாது விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லைன்னு சொன்னீரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்கிறேன். ப்ரேஸ் தி லார்ட். எதா நடந்துருமா அப்படி சொல்லாதீங்க, இந்த பிரச்சனை மாறாதா அப்படி சொல்லாதீங்க. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே எனக்கு நடக்கிறது. தீமையை போல இது தெரிந்தாலும் என் தேவன் இதை நன்மையாக மாற்றுவார் அப்படி சொல்லுங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் அதை செய்வார். எபிரேயர் 10 23 35 நாம் வாசிக்கும்போது, நாம் பிசாசுக்கு வேலியை திறந்து விடக்கூடாதுன்னா நாம் விசுவாசத்தோடு பேசணும் ஆண்டவர் வார்த்தையை. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் வசனத்து மூலமாக உனக்கு நம்பிக்கை வருகிறது, அந்த நம்பிக்கையை நீ மனசில் வச்சிட்டு இருக்கக்கூடாது. உன் வேலி, நான் உன்னை சுற்றிலும் போட்டிருக்கிற வேலி பாதுகாப்படையணும், பலன் அடையணும்னா நான் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தில் நான் உண்மை உள்ளவர், நீ வாக்கு தத்தத்தை அறிக்கை செய். நம்பிக்கையை அறிக்கை இருவதில் தளர்ச்சியாக அடையக்கூடாது. சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், ஆனால் நீ சொல்லு, நான் சொன்னதை சொல்லு, நான் சொன்னதை அறிக்கை பண்ணு. ஆண்டவர் சொல்கிறார், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. பார்க்குறோம், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் விசுவாசத்தை, உங்கள் தைரியத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம பேசிகிட்டே இருக்கணும், விசுவாசத்தை அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு மிகுந்த பலன் உண்டான். சாதாரண பெனிஃபிட் கிடையாது, 100% பெனிஃபிட், 30, 60, 100 மடங்கு பலன் கிடைக்கும், மிகுந்த பலன் கிடைக்கும். ப்ரேஸ் காட். பவுல் சொல்லுகிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம்னு 2 Corinthians 4 சொல்கிறார். ஆகையினால் உங்கள் வாயில் விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே புலம்பாதீங்க, ஆண்டவர் வார்த்தையை பேசுங்க. எப்பயுமே நம்ம சூழ்நிலை மத்தியில் அவரை நோக்கி பார்க்கும்போது
வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை நாம் பேசும்போது நிச்சயமாக நம் சூழ்நிலை மாறும். பாதுகாப்பு வேலியை எப்படி காத்துக்கொள்வது? நாலாவது குறிப்பை பார்க்கும்போது ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா ஜெபமே ரொம்ப முக்கியமான விஷயம். மத்தை எழுதின சுவிசேஷம் 26:41 வாசிக்கும்போது, கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு தம் சீஷர்களுக்கு ஒரு முக்கியமான கட்டளையை கொடுக்கிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். உன் பாதுகாப்பு வேலி உடஞ்சிடக்கூடாதுன்னா சீஷரில் பார்த்து சொல்கிறாரப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாத்தா அவங்கள சோதிக்க போகிறான், என்னை மறுதளிக்கிறதுக்கு சூழ்நிலையை கொண்டு வர போகிறான், என்னை பிடிக்க போகிறாங்க. அப்போ அந்த சோதனையில் விழுந்துடக்கூடாதுன்னா உங்கள் பாதுகாப்பு வேலி பத்திரமாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லி இன்னொரு ஒரு தகவலை கொடுக்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்போ வல்லமையாக ஜெபிக்கிறவங்க அவங்களுடைய வேலி பாதுகாப்பாக இருக்கும். பாஸ்டர், நான் வல்லமையாக ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். ஜெபம்னா தூக்கம் தூக்கமாக வருது, கொட்டாயாக வருது. பாஸ்டர், என்னால் ஜெபிக்க முடியல, ஆவிக்குரிய காரியங்களில் என்னால் விழிப்பாக இருக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கணும், அந்நிய பாஷை பேசணும். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள் அவங்க பாதுகாப்பு வேலியை சத்துரு ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நியாயத்தீர்ப்பின் ஆவியாக இருக்கிறார், சுட்டரிப்பின் ஆவியாக இருக்கிறார். அக்னி மதிலை அவர் அப்படியே பயங்கரமாக எரிய வைப்பார். சத்துரு உள்ளார நுழையவே முடியாது. நடக்கும்போதும் போகும்போதும் வரும்போதும் எவ்வளோ நேரம் நம்ம வாய் சும்மா இருக்கு இல்லைங்களா? தனியாக இருக்கிற நேரத்தில், சமைக்கிற நேரத்தில், துணி துவைக்கிற நேரத்தில் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருங்க. நான் பலமுறை இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதை நீங்கள் செய்தியில் கவனித்திருப்பீங்க. ஒருவேளை சிலர் முயற்சி பண்ணி கொஞ்சம் நேரம் முடியுது பாஸ்டர், முடியல அதுக்கப்புறம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு அபிஷேகம். தொடர்ந்து ஆவியில் நிரம்பிகிட்டே இருக்கிறது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் அந்நிய பாஷை ஏற்கனவே பேசி ஆவியில் நிரப்பப்பட்ட அனுபவம் இருக்கலாம், ஆனால் தொடர்ச்சியாக ஆவியில் நிரம்பிகிட்டே இருக்கிறது எப்போ நள்ளிரவில் எழும்பினாலும் இப்படி எந்த நேரம் பார்த்தாலும் ஆவில நிரம்பிட்டே இருக்கிறது. நடக்கும்போது, வரும்போது, உட்கார்ந்துருக்கும்போது, துணி துவைக்கும்போது, சமைக்கும்போது, போகும்போது, வரும்போது, வண்டி ஓட்டும்போது, எந்த நேரம் பார்த்தாலும் ஆவில நிரம்பிட்டே இருக்கிறதுன்றது அது மனுஷீகத்தில் நடக்காது. ஏதோ நாம் தீர்மானம் எடுத்து செய்கிறதுனால மாத்திரம் போதாது, அது ஒரு அபிஷேகம். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்தித்தார், அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் கர்த்தனை கொடுத்தார் கிருபையாக. அந்த நாளிலிருந்து என்னால் நிறுத்தவே முடியாது. அது ஒரு கிருபை, அது ஒரு அபிஷேகம். நீங்கள் வாஞ்சிங்க, நான் வாஞ்சித்தேன், கர்த்தர் ஒரு நாள் கொடுத்தார். நீங்கள் வாஞ்சித்தா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் கொடுப்பார். எந்த நேரமும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க முடியும், ஆவில் நிரம்பி பாடிட்டே இருக்க முடியும். ஏன்னால் ஆவில் நிரம்பி ஜெபிக்கிற மனுஷனை சோதனை ஜெயிக்க முடியாது. ப்ரேஸ் காட். கர்த்தர் உங்கள் பாதுகாப்பு வேலியை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ள உதவி செய்வார். பாருங்கள், எந்த அளவுக்கு இங்கே ஆவில நிரம்பி நீங்கள் உலகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, உங்கள் உலகத்தில் இருக்கும்போது ஆவில நிரம்பி ஜெபிக்கும் போது பரலோகத்தில் ஒன்று நடக்குது. பாருங்கள், 1 Corinthians 5:6 கடைசி பகுதியை தொடங்கி 8 வரைக்கும் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஆவியானவர் சத்தியம் ஆகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர்,
ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, ஏற்கனவே நான் பார்த்துருக்குறோம் போன வாரத்தில், ஒருவேளை போன வார செய்தி நீங்கள் பார்க்காத இருப்பீங்கன்னா நீங்கள் பிறகு போட்டு பாருங்கள், எப்படி ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்குள்ளார்ந்து ஜெபிக்கிறார். ரோமர் 8:26-27. அப்போ ஆவியானவர் ஜெபிக்கும்போது ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். சாட்சினா பிசாசு நமக்கு விரோதமாக பரலோகத்தில் எப்படி யோபுக்கு விரோதமாக பிதாவிடத்தில் சென்று வழக்கு தொடுத்தானோ, இன்றைக்கி அவன் வழக்கு தொடுத்துட்டு தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் ஆவியில் ஜெபிக்க 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 பூமியில் இருந்து உங்களுக்காக ஒரு வக்காலத்தை ஆவியானவர் உங்களுக்காக செய்கிறார், உங்களுக்காக போராடுகிறார், உங்களுக்காக ஒரு சாட்சியாக. கோர்ட்டில் சாட்சி முக்கியம் பாருங்கள், வலிமையான சாட்சியாக, பலமுள்ள சாட்சியாக. இங்கேருந்து நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் ஒரு சத்தத்தை பரலோகத்துக்கு அனுப்பிகிட்டே இருக்கிறார். இந்த சத்தம் பரலோகத்தில் போன உடனே பிதாவின் வலதுபாறு சத்தில் இருக்கிற இயேசு இந்த சத்தத்தை கேட்குறார். ஆவியானவர் இங்கிருந்து உங்களுக்காக வழக்காடும் போது உடனடியாக இயேசு எழும்பி பரலோகத்தில் உங்களுக்காக வழக்காடுகிறார். இது எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்காக ஒரு அட்வொகேட் உங்கள் ஊரில் இருக்கிறாரு, அவர் வந்து உங்களுக்காக உங்கள் ஊர்லேருந்து காரியங்களை சொல்கிறாரு. உங்களுக்காக இன்னொரு அட்வொகேட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறார். உங்கள் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் முடிவாச்சுன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை மாற்ற முடியாது அந்த ரிசல்ட்டை. அப்போ இந்த வக்கீல் அவர் அந்த வக்கீலுக்கு சிநேகிதர், சுப்ரீம் கோர்ட் வக்கீலுக்கு சிநேகிதர். அப்போ பாயிண்ட்டை இங்கேருந்து எடுத்து அந்த வக்கீல் கொடுத்த உடனே அவர் சிறந்த விதத்தில் உங்களுக்காக வழக்காடுகிறார். ரெண்டு வக்கீல்கள் உலகத்தில், ரெண்டு வக்கீல் பார்க்குறது ரொம்ப அபூர்வம்தான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ரெண்டு வக்கீல் உண்டு. ஒரு வக்கீல் உலகத்தில் இருக்கிறார், ஆவியானவர் உங்களுக்குள்ளே. இன்னொரு வக்கீல் பரலோகத்தின் வலது பாரசத்திலே இயேசு இருக்கிறார். நீங்கள் ஆவியில் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளார இருக்கிற வக்கீல் ஆவியானவர் உங்களுக்காக வழக்காடுவார். இந்த சத்தம் பரலோகத்தை எட்டின உடனே அங்கே சுப்ரீம் கோர்ட், அதுதான் உலகத்துக்கு அண்ட சராசரத்துக்கே யூனிவர்சல் சுப்ரீம் கோர்ட், ஃபெடரல் கோர்ட், அதுதான் இயேசு எழும்பி உங்களுக்காக வழக்காடுவார். பாருங்கள், சாத்தான் நிற்கவே முடியாது, அட்ரஸே இல்லாமல் ஆக்கிடுவார். பிதாவானவர் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை அருமையான அனுபவம் பாருங்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு ஏன் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும்? ப்ரைஸ் காட், சாட்சியம் போயிட்டே இருக்கும், இங்கேருந்து மெசேஜ் போயிட்டே இருக்கும், இங்கேருந்து தகவல் போயிட்டே இருக்கும். பரலோகம் உங்கள் ஆவியானவருடைய சத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தினால பரலோக கோர்ட்டில் அங்கே அடி மேலே அடி சாத்தானுக்கு விழுந்துட்டே இருக்கும். உங்கள் கேஸு வெற்றி பெறும். என்னால் இதுக்கு மேலே பிரசவம் பண்ண முடியல, காரணம் இது அவ்வளோ வல்லமையான ஒரு சத்தியம். ஆவியானவர் தாமே இதை புரிந்து கொள்ள கிருபை தருவாராக. 1 யோவான் 5:7-8, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே, இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதுதான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். பூமியில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஜலம் என்றால் வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். இரத்தம் என்றால் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கணும். அப்போ பாருங்கள், பரலோகத்தில் இயேசு உங்களுக்காக வழக்காடுவார், மன்றாடுவார். அன்னைக்கு யோபுக்கு விரோதமாக பிசாசு பர்மிஷன் கேட்டப்ப யோபுக்காக மன்றாடுறதுக்கு பூலோகத்திலும் யோபுவோடு பரிசுத்தாவியின் அபிஷேகம் இல்லை, இயேசு கிறிஸ்துவும் மறிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை, மத்தியஸ்தராக இல்லை. அதனால் தான் யோபு புலம்புகிறார், என் மேலும் தேவன் மேலும் தன் கைகளை வைக்க மத்தியஸ்தன் ஒருவன் இல்லையே என்று சொல்லி. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின நிருபத்தில், 1 தீமோத்தேயு 2:2, தேவனுக்கு ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, நம் எல்லாரை மீட்கும்படி பொருளாக தன்னை தந்த கிறிஸ்து இயேசு அவரே. உங்களுக்கும் எனக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு. ஆவியில் நிரம்பி நல்லா ஜெபியுங்க. எபேசியர் 6:18 சொல்லுகிறபடியாக,
எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு உண்டாகிற மன உறுதியாலும் பரிசுத்தவான்களுக்காக செய்கிற வேண்டுதலினாலும் விழித்து கொண்டிருங்க. இதில் ரொம்ப அழகான வார்த்தை என்னென்னா, ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு விழிப்பு உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். விழிப்புனா என்ன? இங்கே போ, இங்கே போகாத, இதை செய், இதை செய்யாத, இது வேணாம், இந்த திசையில் போகாத, ஒரு விழிப்பு. பேசிகிட்டே இருப்பார் ஆவியான உங்கள் கூட, இந்த கடைக்கு போகாத, இந்த இடத்துக்கு போ, இந்த பொருளை வாங்காத, இங்கே வாங்கு, இவங்கள காண்டாக்ட் பண்ணாத, அவங்கள காண்டாக்ட் பண்ணு, எல்லாமே பேசிகிட்டே இருப்பார். அப்போ என்ன நடக்கும்னா, பிசாசு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பான். அவன் ஒரு ரோடு போட்டு உங்களை எப்படியாவது திசை திருப்பி அந்த ரோட்டில் போனால், அந்த ரோடு ஃபுல்லாக அவன் கண்ணி வெடி குண்டு மாதிரி கால் வச்சா வெடிக்கிற மாதிரி லேண்ட்மைன் யுத்தத்தில் பயன்படுத்துவாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே பஞ்சமத்த ரோடு மாதிரி உள்ளார காலை வச்சாதான் தெரியும், பெரிய வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி அப்படி ஒரு ரோடை போட்டு வச்சுருப்பான். ஆனால் நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சிங்கன்னா அவன் ரோடை போட்டு வச்சு காத்துக்கிட்டே இருப்பான். எப்பா, இந்த பிரதர், இந்த சிஸ்டர் இந்த பாதையில் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செஞ்சா, இந்த ஃபோன் கால் போனால், இந்த டைரெக்ஷனில் திசையில் போனால், இவங்களை அதோட காலி பண்ணிடலான்னு, ஒரு ஆக்சிடெண்ட்டை கொண்டு வந்து காலி பண்ணிடலாம், ஒரு வியாதியை கொண்டு வந்து காலி பண்ணிடலாம். அவன் உட்காந்து வழிமேல் விழி வைத்து பார்த்துட்ருப்பான். நீங்கள் ஆவியில் நிரம்பி எந்த நேரம் பார்த்தாலும் கொரோபோ சிகா ரியாண்டேரே போ சாக்கா டாராபா சிகேரே மௌண்டா, இப்படி நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களாக இருந்தால் ஆவியானவர் அழகாக என்ன திரும்ப செய்வார், இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நீங்கள் சாத்தா வச்சுருக்கிற டைரெக்ஷனில் போகிறதுக்கு அவன் ரோடு போட்டிருப்பான். ஆவியானவர் உங்களை அழகாக அடுத்த டைரெக்ஷனில் கொண்டு போயிடுவார் பாருங்கள். ப்ரைஸ் காட், ப்ரைஸ் காட். பிசாஸ் என்ன செய்வான், என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க? நாக்கை தொங்க போட்டுட்டு, ஐயோ தோற்று போயிட்டேனேன்னு ஓடி போவான், அடுத்த ஐடியா பண்ணுவான். திரும்ப நீங்கள் ஆவியில் நிரம்பியே வாழ்ந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களை அற்புதமாக கொண்டு போவார். இப்படி தான் நஷ்டங்கள்லேருந்து காக்கப்பட முடியும், அழிவிலிருந்து காக்கப்பட முடியும், சேதங்கள்லேருந்து காக்கப்பட முடியும். வளர்ந்து 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 கொண்டே போவீங்க. ஏன் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், ஏன் சவுலின் குடும்பத்தார் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டார்கள். 2 Samuel 3:1, 2 Samuel 5:10 வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவனோடு தாவீதோடு இருந்தார். ஆவியில் நிரம்பின ஒரு தாவீது, அவனுக்கு அந்த நாட்களில் தெரிஞ்சதெல்லாம் ஆவியில் நிரம்பி ஆராதனை பண்ணான், ஆவியில் நிரம்பி பாடுவான், ஆவியில் நிரம்பி ஹல்லேலூயா கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நீங்களும் நானும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசும்போது, பாடும்போது, செபித்து கொண்டே இருக்கும்போது ஒரு விழிப்பு, கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவார். வேகமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 5வது, உங்கள் பாதுகாப்பு வேலையை காத்துக்கொள்ள பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில் உறுதியாக இருங்கள். பாருங்கள், இந்த கொரோனாவை பிசாசு கொண்டு வந்து போட்டு தேவ ஜனங்களை ஐக்கியத்திலேருந்து உடைக்கணும்னு பார்த்தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலர் இதை விளங்காமல் என்ன பண்ணுறதில்ல, ஆராதனைகளை ஆன்லைனில் போட்டாலும் பங்கு கொள்கிறதில்ல. அப்படி போட்டவங்கள வந்து பிசாசு ஈஸியாக மென்று சாப்பிட்டு போயிடுவான், முழுங்கிடுவான். நம்ம ஐக்கியத்தை வச்சுக்கணும், ஆராதனைகளை சரியாக பங்கு கொள்ளணும், திருவிருந்தில் பங்கு கொள்ளணும், தேவ பிள்ளைகளோட சபையோடு இணைக்கப்பட்டிருக்கணும், ஐக்கியத்தில் இருக்கணும், உலகத்தோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. எபிரேயர் 10:24-25 வேதத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஸோ ஐக்கியத்தை விட்டுறக்கூடாது. காட்டில் பார்த்தீங்கன்னா 100 காட்டு மாடு ஒன்றா இருக்கும்போது சிங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த காட்டு மாடு ஓரமாக தனியாக ஒதுங்கி அப்படியே போகுதோ அதை தான் தாக்கி ஈஸியாக சாப்பிட்றோம். ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்க. 6வது காரியம், கர்த்தருக்கு கொடுக்கறதில் தாராளமாக இருக்கும்போது, கர்த்தருக்கு கொடுக்கறதில் உண்மையாக இருக்கும்போது மிகப்பெரிய பாதுகாப்பாக அது இருக்கிறது. மல்கியாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கறதை பற்றி பேசுகிறாரு.
3:10-11 வரைக்கும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சைக்கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். யார் கர்த்தருக்கு உண்மையாக கொடுக்குறாங்க? கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, உங்களை பட்சிக்கிறவனை, உங்கள் வாழ்க்கையில் உங்களை தாக்க வருகிற பிசாசின் கிரியைகள், நஷ்டங்கள், ஆபத்துக்கள், இவைகளை நான் கடிந்து கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்கிறார். கொடுக்கறதுல உண்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களில் அவருக்குரிய பங்கை நம்ம சரியாக கொடுக்கணும். எப்பயுமே தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் இதில் வந்து சரியாக இருக்கிறாங்களோ, நீங்கள் அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கறதில் நாம் சரியாக கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அளவிலே சரியாக இருக்கிறது மாத்திரம் அல்ல, நேரத்தில் சரியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடுக்கறதில் தாமதம் பண்ணாதே, முதற்கனியை கொடுக்கறதுக்கு தாமதம் பண்ணாதே. அப்போ பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்காமல் காலம் தாழ்த்திட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலான்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் இதில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தேவ பாதுகாப்பு இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது, இதை நான் கொடுத்துட்டா என் சூழ்நிலை என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு பார்த்தீங்கன்னா இன்னும் அரிச்சிக்கிட்டே தான் இருப்பான், இன்னும் இருக்கிறதையும் அரிச்சிட்டு இருப்பான். ஆனால் கர்த்தருக்கு நம்ம கொடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்னா, நினைக்க முடியாத காரியங்களை, எதிர்பாராத வாசல்களை திறந்து அற்புதமாய் நடத்துவார். கடைசியாக 7வது காரியம், பாதுகாப்பு வேலியை நாம் காத்து கொள்வதற்கு 7வது காரியம், தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தேவ ஞானத்தில் நாம் நடக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:21-26 வாசிக்கிறேன். என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் காத்துக்கொள். பாருங்க, ஆண்டவர் வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இந்த ஆலோசனை வரும்போது ஞானம் வருகிறது. அந்த ஞானம் வரும்போது என்ன நடக்கும்? நிறைய காரியங்களை சொல்கிறார். பிறகு வாசித்து பாருங்கள், 23வது சொல்லுது, அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது, நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும், சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உங்கள் நம்பிக்கையாக இருந்து உங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு உங்களை காத்து கொள்வாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் வேலி பத்திரமாய் இருப்பதாக. சாவியானவருடைய ஆலோசனையை நாம் பெற்று ஞானமாக நடக்கணும். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, உன்னுடைய பார்வைக்கு நன்மையாக தோன்றபடி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு படுது நான் செய்கிறேன், நான் நினைக்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள், 30 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டதுனால நடந்தது என்ன? எவ்வளவோ ஆபத்துக்கள், விபத்துக்கள், கொடூரமான சீதோஷ்ண நிலை, இதெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அவங்களெல்லாம் பாதுகாத்தார். அவளை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தது. தேவ ஆலோசனைக்குள்ளே அவங்க இருந்தப்ப, தேவ ஆலோசனைக்குள்ளே இருங்கள்.
கர்த்தர் வழி நடத்தாமல் எதையும் செய்யாதீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், பொருள் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு தீர்மானம் எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு காரியம் செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இடம் வாங்கிறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், குடி போகிறதா இருக்கட்டும், ஆண்டவரே நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்தாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுத்து காத்திருங்க. கர்த்தர் பேசுவார், வார்த்தையின் மூலமாய் பேசுவார், நம்முடைய மெல்லிய சத்தத்தில் பேசி உங்களை நடத்துவார். அவர் நடத்தி நீங்கள் போகும்போது அங்கே ஆபத்து இருக்கவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோட பேசுவார், நம்மளோட உணர்த்துவார். பிசாசு ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பான், அந்த பிளான்லேருந்து நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு ஆவியான உணர்த்துவார். ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 வாரங்களுக்கு முன்பாக லெபனான் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு போல அதிகமான சில வெடி மருந்துகள் அந்த துறைமுகத்தில் வைக்கப்பட்டிருந்தது, வெடித்தது நமக்கு தெரியும். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அடிபட்டு எத்தனையோ பேருக்கு வீடு இல்லாமல் போயிடுச்சு, லட்சக்கணக்கில். பாருங்கள், அந்த பெய்ரூட் என்கிற அந்த தலைநகரத்தில் ஒரு போதகர், அவர் சபை நடத்தி வருகிறார், நல்ல ஆவில நிரப்பப்பட்ட ஒரு போதகர் அந்த சபை. அன்றைக்கு அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வழக்கமாக அவங்க ஆராதனை நடத்தி முடித்து சமைச்சு நிறைய பேருக்கு ஏழை எளியவர்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்களாம். ஏன்னா ரொம்ப வறுமை ஜாஸ்தி, லெபனான் ரொம்ப பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற நாடு. ஆனால் அந்த ஆராதனை முடிந்த உடனே, அன்றைக்கு அந்த ஆராதனை முடியும் போதே அவருடைய உள்ளத்தில் ஒரு பயங்கரமான பாரம் வந்துச்சான். திடீர்னு அவருக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிடுச்சு. உடனே அவர் எல்லாரையும் பார்த்து, ஆராதனை முடிஞ்ச உடனே அன்பாய் பேசி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200 பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல், ஒரு 34 பெரியவங்க ஐக்கியப்படுற நேரம், எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் போங்க வீட்டுக்கு போங்கன்னு விரட்டி அடிக்கிறாராம். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சான். சமைச்சிட்டு இருந்தவங்கள கூட கிச்சனில் போய், அந்த சர்ச்சில் கிச்சனில் போய் சமைக்கிறத நிறுத்திட்டு உடனே போங்கன்னு. ஆனால் எதனால் போக சொல்கிறாரு ஒன்றும் தெரியாது, அவருக்கே தெரியாது. ஆவியானவர் அவரை உணர்த்துகிறார், அவ்வளோதான். சமாதானம் எடுக்கப்பட்டது அவர் உள்ளத்துலேருந்து, உடனே இப்படி செய்கிறார். அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டுக்கு போயிட்டார். சில நிமிடங்களிலே குண்டு வெடிக்கிறது போல பயங்கரமான ஒரு பூமி அதிர்ச்சி மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சபை, அங்கே இருக்கிற ஜன்னல்கள் கதவுகள்லாம் கிழித்து பயங்கரமாக, அங்கே உள்ளார ஆட்கள் இருந்தால் அவங்க செத்தே போயிருப்பாங்க. பாருங்கள், ஆவியானவர் நடத்துகிற காரியத்துக்கு உணர்வோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அந்த சபையில் ஒருவரும் ஒரு சிறு காயம் கூட அடையலை, எல்லாரும் காக்கப்பட்டார்கள். ஆவியான உங்கள் உள்ளத்தில் சமாதானத்தை எடுத்து போடும்போது அவர் சொல்கிறத கேட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ ஆண்டவர் நடத்துவார், உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தின் முடிவில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களுக்கான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை இன்னைக்கு அனுப்ப விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இவ்வளோ பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒருவேளை இந்த பாதுகாப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், இதுவரைக்கும் இந்த பாதுகாப்பை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த பாதுகாப்பு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால், அந்த பாதுகாப்பு யாருக்கு உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்கள் உள்ளத்தில் சொந்த இரட்சகராய் அழைக்கிறவர்களுக்கு இந்த பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது. காரணம், அவர் உங்கள் உள்ளத்தில் வரும்போது உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும், வெளி ஊர் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும், வெளி தேசங்களில் எங்கே இருந்து பார்த்தாலும், இன்றைக்கு ஆண்டவரே என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீர்கள் என்றால், உங்களை அவர் பொறுப்பெடுப்பார், உங்கள் வாழ்க்கையை பொறுப்பெடுப்பார், உங்களை அவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம்.
அற்புதமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசியிருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற பாதுகாப்பின் வேலையை எப்படி காத்துக்கொள்வது என்று சொல்லி நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய ஆலோசனைகளுக்காக நன்றி. இந்த ஆலோசனைகளை பெற்று உம்முடைய பிள்ளைகள் இந்த நாள் முதல் உமக்காக நான் ஜீவிப்பேன் என்று தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு உம்முடைய வார்த்தையின்படி நான் நடப்பாண்டவரே, உங்கள் பாதுகாப்பை எனக்கு தாங்கன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுதே உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். உம்முடைய அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் அவர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, அந்த பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கட்டும்னு ஜெபிக்கிறப்பா. அவருடைய வாழ்க்கையிலே அத்துமீறி சத்துரு கொண்டு வந்திருக்கிற எல்லா நஷ்டங்கள், ஆபத்துக்கள், ஆண்டவரே பொருளாதார நஷ்டங்கள், கஷ்டங்கள், சமாதான குறைவுகள், சிந்தையில் இருக்கிற கோளாறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வியாதிகள் வேரோடு பிடுங்கப்படுவதாக, பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. வல்லமையினால் சுகம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும்னு ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. பரிசுத்தாவியானவர் சொல்கிறாரு, சமாதானத்தை கட்டளையிடுறேன்னு சொல்கிறாரு. இப்படி வாழ்க்கையில் என் முகத்தின் பிரகாசத்தை உண்மையில் அனுப்புகிறேன், என் பிரகாசம், என் பிரசன்னம் உனக்கு சமாதானத்தை கொண்டு வரும். இன்னாகமம் 6:6 சொன்ன வார்த்தையை சொல்கிறாரு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அவருடைய முக பிரகாசத்தை உங்க மேல வீச பண்றாரு. கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், சமாதானத்தை தருகிறார். உங்க சவால்களை நீங்கள், உங்கள் மதில்களை தாண்டி செல்லக்கூடிய கிருபை, உங்களிலும் பலவான்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபை, உங்களிலும் பலமான சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்க கிருபை, சமாதானத்தை இன்றைக்கு அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தருகிறது. அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த பிரசன்னம் இப்போ உங்கள் மேலே இறங்குகிறது, அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க உங்களுடைய பிள்ளைகளை நீ காத்துக்கொள்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரேஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.